வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். கம்பேர்னால் ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேரில் யார் ஹைட் அதிகமாக இருக்காங்க, ஹைட் கம்மியாக இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கம்பேரிசன். ஸோ ரெண்டு பேரோட மார்க் வந்து யார் அதிகமான மார்க் வாங்கியிருக்காங்க, கம்மியான மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ இதை வந்து இங்கே ஆப்ரேண்ட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், டாலர் எக்ஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு நான் அசைன் பண்ணுறேன். அதே மாதிரி டாலர் ஒய் ஈக்குவல் டு 10 அப்படின்னு ரெண்டு ஆப்ரேண்டில் ரெண்டு வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷ்னல்ஸ் செக் பண்ணக்கூடிய இந்த மெத்தடை நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ இவரோட வேலை என்னென்னா, இதுக்குள்ளே நான் கொடுக்கக்கூடிய கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்க்கும். ஸோ இதோட ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸ் அப்படின்னு டாலர் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ரெண்ட் இருக்குது, இது வந்து கிரேட்டர் தென் டாலர் ஒய் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, கம்பேர் பண்ண சொல்கிறேன். இவர் வந்து இவர் கூட ரெண்டாவதாக இருக்கிறவரோட பெரியவரா அப்படின்னு கம்பேர் பண்ணி பாருங்கள் அப்படின்னு யாருக்கிட்ட ஒப்படைக்கிறோம், இஃப் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இந்த கண்டிஷனல் செக் பண்ணக்கூடிய இந்த மெத்தட்டை நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இது என்ன பண்ணோம்னா, உள்ளே போய் இவங்க ரெண்டு பேரில் யார் பெருசு சிறுசு அப்படின்னு பார்க்கும். ஸோ பெரியவங்க எக்ஸ் அப்படின்னா என்ன பண்ணும், ட்ரூ அப்படிங்கிறது எடுக்கும். அதாவது இந்த பிளாக்கு உள்ள ஏரியாவுக்கு உள்ளே போகும், உள்ளே போய் என்ன சொல்லியிருக்கோமோ அதை பிரிண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க ரெண்டு பேரும் ட்ரூவாக இருந்தால் நான் என்ன சொல்கிறேன், ட்ரூ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, அப்படி இல்லைன்னா எல்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். எல்ஸ்னால் இப்படி இல்லை, இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா இந்த ஏரியாவுக்கு ஒர்க் ஆகாமல் என்னாகும், எல்ஸ் அப்படிங்கிற ஏரியாவுக்கு மூவ் ஆகும். ஸோ இங்கே நம்ம என்ன சொல்கிறோன்னா, எக்கோ ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துறோம். ஓகேவா, ஸோ ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம்னா, செக் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகேவா, இப்போ நம்ம இதை வந்து ரன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை ரன் பண்ணுறேன், இங்கே வந்து லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு மாற்றிக்கிறேன். இப்போ வந்து ட்ரூ அப்படிங்கிற இந்த பிளாக் வந்து ரன் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ இந்த ஏரியாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிளாக் வந்து ரன் ஆயிருக்கு. இஃப் சப்போஸ் நம்ம வந்து இதை வந்து மாற்றிக்கிட்டே போவோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள், லெஸ் தென் அப்படின்னு கொடுப்போம். ஓகேவா, லெஸ் தென் அப்படிங்கிறது என்ன, ஆக்சுவலி இதோட என்ன மீனிங், இந்த இடத்துக்கிட்ட வந்து 20 is greater than 10 அப்படிங்கிறது. ஓகே, 20 வந்து 10 கூட பெருசு தான், அதனால ட்ரூ. இப்போ லெஸ் தென் அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன அர்த்தம், 20 is less than 10 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லெஸ் தென் டென்னா உண்மையிலேயே இல்லை, 10 தான் சின்ன நம்பர். ஓகேவா, 20 வந்து பெரிய நம்பர். அப்போ நமக்கு வந்து என்ன ஆகும், எல்ஸ் வாட் ஒர்க் ஆகணும். கரெக்ட் தான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரெஃப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிற இந்த ரிசல்ட் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஈக்குவலா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஈக்குவல் அப்படின்னு இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். செக் பண்ணி பார்க்குறதுக்காக, கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்காக டபுள் ஈக்குவல் டு கொடுக்கணும். ஸோ இது வந்து ஈக்குவாலிட்டியாக இருக்கா, அதாவது ஈக்குவலாக இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறது. இந்த இடத்துல என்ன மீனிங் அப்படின்னா, 20 and 10 சமமா அப்படிங்கிறது தான். 20 and 10, 10 and 20 சேமே கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஃபால்ஸ் அப்படிங்கிற ரிசல்ட் வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம போய் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ரெஃப்ரெஷ் பண்ணால் ஃபால்ஸ் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கும், இந்த ஏரியா ஒர்க் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இஃப், அதாவது இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா, 1 minute, இந்த இடத்துல கண்ட்ரோல் டி கொடுத்துக்கலாம். கொடுத்தோம்னா நாட் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது எக்ஸும் ஒய்யும் நாட் ஈக்குவல்டா, ஆமாம் நாட் ஈக்குவல்டு தான், 20 and 10 சமம் கிடையாது. கரெக்ட் தானே. ஸோ நாட் ஆப்ரேட்டர் இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். ஸோ பின்னாடி வந்து அண்ட் ஆர் நாட் அப்படிங்கிறத லாஜிக்கல் ஆப்ரேட்டர்லாம் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். இங்கே ஜஸ்ட்டு கம்பேர் தான் பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குறோம், அதுக்கப்புறம் வந்து நாட் ஈக்குவலா அப்படின்னு பார்க்குறோம். உண்மையிலேயே நாட் ஈக்குவல் தான் அவங்க ரெண்டு பேரும். ஸோ இப்போ நமக்கு வந்து இப்போ இதை ரெஃப்ரெஸ் பண்ணுவோம். ரெஃப்ரெஸ் பண்ணால் ட்ரூ அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம்னா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த இதெல்லாம் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்துருக்கிறது கிரேட்டராக இருக்காங்களா, லெஸ்ஸாக இருக்காங்களா, ஈக்குவலாக இருக்காங்களா, நாட் ஈக்குவலாக இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறோன்னா, இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி, ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம்னா, கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்படி கம்பேர் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ரேட்டர் பயன்படுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து இதில் வந்து ஐடென்டிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 1 = 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ லாஜிக்கலி நமக்கு நல்லாவே தெரியும், ஒன்றுவோ இன்னொரு ஒன் அப்படி ஒன்றுங்கிறது ஈக்குவல் தான். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல கொடுத்தோம்னா நமக்கு என்னாகும், ட்ரூ அப்படிங்கிறது தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். ரைட் தானே. ஸோ இந்த இடத்துல ரெஃப்ரெஸ் பண்ணுவோம்.
ட்ரூ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஓகே ஃபைன், இஃப் சப்போஸ் நான் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணுறேன், ஸோ இப்போ இந்த இடத்துல தான் ஈக்வாலிட்டியோட மீனிங் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன ஆகுனா அதே ட்ரூ அப்படிங்கிறதான் வந்திருக்கும், இந்த ட்ரூன்னு தான் வந்திருக்கு. ஏன் ட்ரூ வந்திருக்கு அப்படின்னா, ஸோ இது இது இந்த இடத்துல என்ன பண்ணுது, இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவும் வேல்யூ மட்டும் கரெக்டாக அப்படிங்கிறத பார்க்கும். இந்த இடத்துல என்ன ஆகுனா இது வந்து நம்பர் தான், இந்த இடத்துல பார்க்கறதுக்கு ஸ்ட்ரிங் டேட்டா மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய வேல்யூ வந்து எனக்கு வந்து இன்டிஜர் தான். ஸோ ரெண்டுமே வேல்யூவாக எனக்கு கன்சிடர் பண்ணுறதுனால, ஸோ இட் கன்சிடர் ஒன்லி வேல்யூ. ஓகேவா, ஸோ வேல்யூ மட்டும் கன்சிடர் பண்ணுறதுனால ஸோ எனக்கு வந்து இந்த ஏரியாவில் வந்து ட்ரூ அப்படிங்கிற பிரிண்ட் வந்திருக்கு. சரி ஓகே, எனக்கு வந்து வேல்யூவையும் கன்சிடர் பண்ணணும், அட் த சேம் டைம் வந்து அதோடய டேட்டா டைப்பையும் கன்சிடர் பண்ணி ரெண்டும் சமமாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து அவுட் புட் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இடத்த மூணு சமம் யூஸ் பண்ணுறோம்ல, ட்ரிபிள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுறேன். இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஐடென்டிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள வேல்யூ செக் பண்ணி பார்ப்போம். வேல்யூ சமந்தான், ஆனால் வந்து இதோட டேட்டா டைப் வந்து வேறு வேறு டேட்டா டைப். அதாவது நீங்கள் இங்கே நம்பர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இங்கே வந்து டபுள் கோட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கீங்க, அதாவது ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூவையும் செக் பண்ணி பார்க்கும், ஆல்சோ டேட்டா டைப்பையும் செக் பண்ணி பார்க்கும். ஸோ டேட்டா டைப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு இந்த இடத்துல வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட், அதாவது அந்த கண்டிஷன் உட்காகும். ஸோ ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்போ ட்ரூவாக இருக்கணும்னா எனக்கு என்ன பண்ணணும், ஒரே மாதிரியான டேட்டா டைப்பாக இருக்கணும், ஒரே மாதிரியான வேல்யூவாக இருக்கணும். ஸோ இப்படி நம்ம கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும்னா ட்ரூ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து என்னென்னா ஒரே மாதிரியான டேட்டா டைப், ஒரே மாதிரியான வேல்யூ. நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் ஒரே சேம் வேல்யூ கொடுத்தாலும் என்ன பண்ணாது, ரிசல்ட் வந்து ஒர்க் ஆகாது, அதாவது ஃபால்ஸ் கண்டிஷன்ஸ் தான் நமக்கு வந்து கால் ஆகும். ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் செக்கிங் வேல்யூஸ். இந்த ட்ரிபிள் ஈக்குவல்ன்னு சொல்லக்கூடிய ஐடென்டிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ்டு ஃபார் செக்கிங் வேல்யூஸ் அண்டு டேட்டா டைப். ஸோ இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி நண்பர்களே.